பணத்தை தேடி தெரு தெருவா அலைஞ்சதும் உண்மைதான். ஆனா இப்படி திருடியாவது சம்பாதிக்கணும்னு நினைச்சது காரணம் என் தங்கச்சி இல்ல, நீதான். முடிவு பண்ண தெரியல ராணி, என்ன தவிர உனக்கு வேற எதுவுமே இல்லங்கறத அடிக்கடி சொல்லுவ பத்தியா? உண்மையிலேயே நான் சொல்ல வேண்டிய விஷயம்தான் அது. உன்னை விட்டா எனக்கு வாழ்க்கையில வேற பிடிமான கிடையாது ராணி. எதையினாலும் இழந்தாவது உன்னை மட்டும் தக்க வச்சுக்கணுங்கிற நினைப்பு தான் என் மனசு பூரா நிறைஞ்சிருந்தது. ஏன்னா நான் வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் நீதாங்கிறத நம்புறவனா. என் தங்கச்சி எனக்கு முக்கியம்தான், அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதும் உண்மைதான். ஆனா உன்ன மிஞ்சி வேற எதுவுமே இந்த உலகத்துல இல்லைங்கிற நினைப்பு எனக்கு இப்பவும் இருந்துகிட்டே இருக்கிறாணி. ஐயோ கடவுளே, ஐயோ. படத்தை கொடுத்துட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போனு அவன் உன் எழுதிட்டு போனப்போ நான் பட்ட கஷ்டம் வார்த்தையால சொல்ல முடியாது ராணி. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அன்னைக்கு பூரா நான் தவியா தவிச்சேன். மனசுக்குள்ள ஒரு கோடி தடவை செத்து செத்து பொழைச்சேன் தெரியுமா? தப்ப ராணி, திருடணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு இல்ல. ஆனா உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. என்ன செய்யறோன்னு தெரியாமதான் பணத்தை தூக்கிட்டு ஓடுனேன். எதுக்குங்க உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்? இதெல்லாம் நமக்கு தேவையா? ஐயோ, ஒரு திருடனோட பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இனிமே நான் எப்படி வீட்டை விட்டு வெளியில வர முடியும்? நீங்க எப்படி தலை நிமித்து நடக்க போறீங்க? இனிமே யாருங்க நம்மள மதிப்பாங்க? உண்மைதான், நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். நான் எதையுமே மறுக்க மாட்டேன். ஆனா நான் தப்பு செஞ்சிட்டேன். இனிமே சரி பண்ணவே முடியாத ஒரு தப்பாயிடுச்சு ராணி. நான் என்ன பண்ண போறேன் எனக்கே தெரியலையே. இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் போச்சுன்னா என் கதை முடிஞ்சு போச்சு. என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? உங்களை நினைச்சு நான் வாழ்றேன். எனக்கு வேற எதுவும் கேட்கணும்னு தோணல. கொஞ்சம் வீரா, போதும் போதும் போதும். அவ்வளவுதான் சூர்யா, இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வராது. சின்ன சின்னதா அப்பப்ப ஏதாவது இடைஞ்சல் வந்தா அதை நினைச்சு நீ பெருசா கவலைப்பட்டு இருக்காத. இந்த குழந்தை நீ பெத்த குழந்தை, என்ன என்னைக்கும் இது உன்னோட தான் இருக்கும். நீ சம்மதிச்சா, நீ ஆசைப்பட்டா, நீ வான்னு சொன்னா தான் சுப்பு இந்த வீட்டுக்கு வர முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல பாருங்க, அந்த மாதிரி சந்தர்ப்பம் என்னைக்குமே வராது. இந்த ஜென்மத்துல நான் சுப்போட வாழறதுக்கு தயாரா இல்ல. சூர்யா, இப்ப எதுக்கு சுப்புவை பத்தி பேசிக்கிட்டு? சாப்பிடுங்க. குழம்பு ஊத்துமா? சூர்யா போதுமா, நீங்க சாப்பிடுங்க. இது பாருமா, நீ எதுக்கு இங்க வந்த? ஏன் சாப்பிடுற நேரத்துல வந்து நின்னு உயிரை எடுத்துக்கிட்டு
மாமா சேனங்க ஏன் இப்படி பேசுறீங்க அவங்க நம்ம சம்பந்திங்க சம்பந்தியா யாருக்கு யார் சம்பந்தி அந்த உறவெல்லாம் என்னைக்கு அறுந்து போச்சுன்னு சொன்னேனா இல்லையா திரும்ப திரும்ப சம்பந்தி கம்பந்தின் வந்து பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நடக்கிற கதையே வேற தெய்வ செஞ்சு அப்படி சொல்லாதீங்க இது பாருங்க நான் உங்ககிட்ட சண்டை போட வரல ஏ புருஷனை எப்படியாவது வெளியில விட சொல்லுங்க கெஞ்சி கேக்கதா உங்களை தேடி வந்திருக்கேன் என்னது உன் புருஷனை வெளியில விடுறதா அந்த திருட்டு ராஸ்கல் ஜெயிலிலே கடந்து சாகட்டும் அவன் எக்கேடு கட்ட எங்களுக்கு என்ன வேண்டாங்க தயவு செஞ்சு நீங்க அப்படியே பேசாதீங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஏ வீட்டுக்காரர் மனசறிஞ்சு தப்பு செய்றவர் இல்ல சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவர் இப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளிடுச்சு தள்ளிடுச்சுல அவன் அங்கே கடந்து சாவட்டும் எதுக்கு இங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்க அப்படி சொல்லாதீங்க சூர்யா ஏ வீட்டுக்காரர் என்ன தப்பு செஞ்சாலும் அதுக்கு மூல காரணமே அவரோட தங்கச்சிதான் நீங்க சாப்பிடுங்க அவ தோண்டி விட்டதா அவர் இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு நானு எத்தனையோ தடவை அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் கேட்க மாட்டேங்கறாரே தங்கச்சி மேல உள்ள பாசம் அவர் கண்ணை மறைக்குது நீங்க சாப்பிடுங்க நான் வரேன் உன் புருஷன் ஒரு திருடன் கையும் கலவுமா இன்னைக்கு மாட்டி இருக்கான் அதனால தான் அவன் லாக் அப்ல இருக்கான் இன்னும் ரெண்டு நாள்ல கோர்ட்ல கேஸ் வரும் அதுக்கு அப்புறம் 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ தண்டனை கொடுப்பாங்க உள்ள போய் சாகட்டும் அவன் தங்கச்சியும் ஜெயில்ல இருந்து அவனும் ஜெயில்ல இருந்தாதா அவங்க ரெண்டு பேருக்குமே புத்தி வரும் இது பாருங்க என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் என்ன பாவம் பண்ணேன் நடந்த தப்ப நான் உன்ன நியாயப்படுத்தல. ஏ புருஷன் செஞ்சத மகா பாவம்தா. அத நான் இல்லன்னு சொல்ல வரல. ஆனா ஏ வீட்ல நடந்த சம்பவம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு வட்டிக்காரன் கிட்ட கடன் வாங்கிட்டு அத அடைக்க முடியாம அவர் தவியா தவிச்சிட்டு இருந்தாரு. கடன் அடைக்கலனா என்ன விட மாட்டேன்னு சொல்லி என்ன கடத்தி அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்தினாங்க. என்ன காப்பாத்துறதுக்காக தான் அவர் பணத்தை தேடி ஆலையா அலைஞ்சிட்டு இருந்தாரு வீரா அந்த நேரத்துல தான் புத்தி கெட்டு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு எங்க எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்க எத்தனை தடவை உங்களுக்கு இதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் அப்பா திரும்பணும் கொஞ்சம் பொறுமா கெடுதல் செஞ்சவனுக்கு நல்லது செய்யற அளவுக்கு நான் என்ன உலக ஊத்துவனா சத்தியமா இல்ல நானும் சராசரி மனுஷன் தான் எனக்கு ஆசா பாசங்கள் இருக்கு கோபம் வெறுப்பு எல்லாமே இருக்கு ஆனா எனக்கு என் புருஷன் இல்லாம போயிட்டா நான் வாழ்றதுலயே அர்த்தம் இல்லாம போயிடும் என்னைக்கு அந்த சுப்பு இப்படி எல்லாம் கூத்தடிக்க ஆரம்பிச்சாலும் அன்னையில இருந்து எங்க நிம்மதி எல்லாமே போயிடுச்சு சூர்யா ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கல சாப்பிடல எங்களுக்கு ஒரு நாளாவது விடியாதாங்கிற நப்பா செய்யல இத்தனை நாள உயிரை கையில புடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்
எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை ஏ வீட்டுக்காரர் அவரே எனக்கு ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க நான் நடுத்தரவுல தான் நிக்கணும் சம்பந்தியம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா उन्विक இனிமே இந்த விஷயத்துல நாங்க எதுவுமே செய்ய முடியாது அப்படி சொல்லாத காயத்ரி நீயாவது கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து சொல்ல கூடாதா தயவு செஞ்சு புகார வாபஸ் வாங்க சொல்லுமா உங்க எல்லார் காலையும் நான் விழறேன் என் புருஷ செஞ்ச பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிப்பு வெச்சு நான் என்னமா பண்ண முடியும் அடுத்த வேளைக்கு சோறாகி தீங்க முடியுமா இங்க பாருமா நான் ஒன்னு சொல்றேன் அது உன்னால செய்ய முடியுமா சொல்லுங்கயா ना येन्ना सहीनोंड सालेग, ना येन्ना वेनाले सहीरा, ये पुरुषों ने बट्टे दायव सच्चे कापाते कुड़तरेंगे, उंगले केंचे केकरे। सरे, ओम पुरुषों ने जरे, आवं तंगा जीन जरे, इन्हीं में इंदा कोलंदे की उरी में गए इंदा वीट पक्का कालेरी अड़त वक्या कुड़ा। उन्नाले इधा सही मुड़ी माँ। இது ஏன் குழந்தைன அந்த சுப்பு சொல்ல கூடாது ஏன் தங்கச்சி குழந்தைன உன் புருஷன் சொல்ல கூடாது இது சூர்யாவோட குழந்தை காயத்ரி தான் இதோட தாய் இந்த குழந்தை இந்த வீட்ல தான் வளரும் உன் புருஷனாலயோ இல்ல உன்னாலயோ இல்ல அந்த சுப்புனாலயோ இன்னொரு தடவை பிரச்சனை வராதுன்னு உன்னால கையெழுத்து போட்டு எழுதி கொடுக்க முடியுமா அதெல்லாம் வேணாங்க இவங்க கும்பலையே நம்ப முடியாது ஏன்னா இவங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு பேச்சு பேசுறவங்க இல்லங்க இல்லங்க தயவு செஞ்சு அப்படி எல்லாம் நினைக்காதீங்க இதுக்கு உங்களுக்கு சம்மதனா சொல்லு பத்திரத்தை நான் எடுத்துட்டு வரேன் தெளிவா அதுல என்ன எழுதணுமோ அத நானே எழுதி எடுத்துட்டு வரேன் இது என் தங்கச்சி பெத்த குழந்தை இல்ல என் தங்கச்சி பெத்த குழந்தை செத்துருச்சு அதுக்கு நான் தான் முன்னாடி இருந்து காரியம் பண்ணேன் எங்களுக்கு இந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு தெளிவா எழுதி கொண்டு வரேன் அத உன் புருஷன் கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர முடியுமா கேக்குறாங்கல பதில் சொல்லுங்க முடியுமா உங்களால இத நீ செய்ய தயார்னா சொல்லு உன் புருஷன் மேல கொடுத்த புகார நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சரிங்க ஐயா நீங்க சொல்ற மாதிரி செய்றேன் இனிமே இந்த குழந்தை உரிமை கொண்டாடிக்கிட்டு ஏ வீட்டு சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாருமே வர மாட்டாங்க இது சத்தியம் எனக்கு சத்தியம் எல்லாம் வேண்டாம்மா பத்திரத்துல உன் புருஷன் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அதே பத்திரத்தை எடுத்துட்டு போய் ஜெயில்ல இருக்கிற அவன் தங்கச்சி கிட்ட கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு வரணும் सरिंग என்னையா பண்ண சொல்லியா யோ அம்புட்டு பணத்தை என்னையா பண்ண யோ சொல்லியா சும்மா இருக்கியா யோ யோ சொல்லியா சார் என்ன வேணும் உங்களுக்கு எதுக்கு இப்படி கும்பலா கிளம்பி வந்திருக்கீங்க சார் 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 டென்ஷன் ஆகாதீங்க சார்
நாங்க கொஞ்சம் செல்வத்து கிட்ட பேசணும் சார். தயவு செஞ்சு அதுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க சார். சார் பேசுனா யாரா ஒருத்தங்க பேசிட்டு போங்க. எதுக்கு இப்படி மொத்தமா வந்திருக்கீங்க? சேஷன்ல இத மேல பண்ண கூடாது. தெரியாதா உங்களுக்கு? வி ஆர் சாரி சார். எங்களுக்கு புரியுது. நாளைக்கு நீங்க செல்வத்தை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நாங்க இம்பார்ட்டண்டா பேசணும். அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும். என்ன சார் சொல்றீங்க? சார் இந்த வீட்டுக்கார கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நாங்க பேசணும். இவங்க சொல்ல போற நிபந்தனைக்கு இந்த வீட்டுக்காரர் ஒத்துக்கிட்டாருனா இவங்க கேஸ வாபஸ் வாங்க போறதா சொல்லிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இது என்னோட வாழ்க்கை சார். எனக்காக தயவு செஞ்சு கொஞ்சம் இறக்க காட்டுங்க சார் ப்ளீஸ். சரிங்க ஒரு 5 நிமிஷம்ல பேசி கிளம்பற வழியை பாருங்க. சரிங்க சார். போங்க. தேங்க் யூ சார். தேங்க்ஸ் சார். யோ சார் அவங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க போறாங்க. ஆமா சார். சீக்கிரமா அவங்களை அனுப்பிடு. ஓகே சார். எங்க உங்களை எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு யோசிச்சு பார்த்தேன். கோர்ட்டுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா நேத்து நீங்களே சொன்ன மாதிரி நம்ம மானம் மரியாதை எல்லாம் போயிடும்னு சொன்னீங்கல்ல. கோர்ட்டுக்கு போகாம உங்களை வெளியில எடுக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் இவங்க ஒரு யோசனை சொன்னாங்க. எனக்கு அது சரின்னு பட்டது. இவங்க எல்லாரையும் இங்க உங்ககிட்ட பேசுறதுக்காக நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாரு செல்வம், உன்னை இந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுக்கணும்னு உன் சம்சாரம் வந்து கேட்டா. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கணும்னா அதுக்கு நீ ஒரு காரியம் பண்ணணும். இத பாரு செல்வம், உனக்கும் சூர்யாவோட குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, நீ மட்டும் செஞ்சா பத்தாது, உன் தங்கச்சிக்கிட்டையும் அதே பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொடுக்கணும். அது சூர்யாவோட குழந்தை, தர்மலிங்க ஐயாவோட குடும்பத்தோட வாரிசு. இத மனசார ஒத்துக்கிட்டு நீயும் உன் தங்கச்சியும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா என் மாமாவ மேல கொடுத்த கம்ப்ளைண்டா வாபஸ் வாங்குவாரு. நீ என்ன சொல்ற? இத பாரு செல்வம், இவங்க உன்னோட போட்ட டீலிங் எனக்கும் எங்க அப்பாக்கும் சுத்தமா பிடிக்கல. உனக்கு ஏதோ கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் தோணுச்சு. எங்க அப்பா என்ன கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்ததுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு, நாங்க போய் பத்திரத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு வரோம். அதுல நீ கையெழுத்து போட்டு உன் பொண்டாட்டிட்ட கொடுத்தேன்னா அவங்க சுப்பு கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வருவாங்க. அப்படி நீங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகாம இருக்கும். அப்படி இல்லாட்டி உனக்கே தெரியும் நீ என்ன தண்டனை அனுபவிக்க போறேன்னா. இல்ல இல்ல இல்ல, இது நடக்காது. பாருங்க, நீங்க திட்டம் போட்டு என்ன பிளாக்மெயில் பண்றீங்க. யாராணி இதுக்கெல்லாம் நீ சம்மதிக்கிற? எனக்கு வேற வழி தெரியலங்க. நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் எனக்குன்னு யாருங்க இருக்கா? உங்க தங்கச்சி ஒரு பக்கம் ஜெயில இருக்கா, நீங்க ஒரு பக்கம் ஜெயில இருப்பீங்க. நான் மட்டும் வெளியில இருந்து என்ன பண்ண முடியும்? அதுக்கு பேசாம நான் தற்கொலை பண்ணிட்டு சத்து போயிடுறேன். ஏய் பைத்திய மாதிரி பேசாத. இவங்க கேக்குறது எவ்வளவு அபத்தம்னு உனக்கு புரியுதா? இவங்க வீட்டுல வளர்ற குழந்தை என் தங்கச்சி சுப்புவோட குழந்தை தான். நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி எல்லாம் பேரம் பேசி பிளாக்மெயில் பண்ண பாக்குறாங்க. நாம அதுக்கு அடிப்பணிஞ்சு எழுதி கொடுக்கலாம் முடியாது. அட நானே இதுக்கு சம்மதிக்கிறேன்னு வச்சுக்கோ. சுப்பு எப்படி இதுக்கு சம்மதிப்பா? சம்மதிச்சு தாங்க ஆகணும். அவளுக்காக நீங்க என்னென்னமோ செய்றீங்க, எவ்வளவோ பாடுபடுறீங்க, எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருக்கீங்க. உங்களுக்காக உங்க தங்கச்சி இந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டாளா? சத்தியமா செய்ய மாட்டா. அவளை வெட்டி போட்டாலும் செய்ய மாட்டா. அப்போ அப்படி ஒரு தங்கச்சி எதுக்கு உங்களுக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுக்கு பேரு தங்க உறவுக்காரங்க. உங்க தங்கச்சிக்கு ஒண்ணுனா உங்களுக்கு துடிக்குது இல்ல? இங்க பணம் கிடைக்குமா அங்க பணம் கிடைக்குமான்னு அலறி அடிச்சுட்டு ஓடுறீங்கல்ல.
தப்பே பண்ணாலும் பரவால்ல. ஏ தங்கச்சி நினைச்சது நடக்கணும் நினைக்கிறீங்கல்ல? அந்த நினைப்புல ஒரு துளியாவது உங்க தங்கச்சி இருக்க வேணாமா? சரியா சொன்னமா, கேளுமா, நல்லா கேளு. உன் புருஷனுக்கு உரைக்கிற மாதிரி கேளு. கேட்டா பத்தாதுமா. முதல்ல இந்த ராஸ்கல் ஒத்துக்கணும். இவன் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டாதான் அதுக்கப்புறம் நீ சுப்பு கிட்ட போய் கையெழுத்து வாங்க நிக்க முடியும். முடியாதுங்க. என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் சரி, நீங்க சொல்ற மாதிரி பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுக்க என்னால முடியாது. உங்க வீட்டுல வளர்ற குழந்தை என் தங்கச்சி சுப்போடது. அது என் தங்கச்சி கிட்டதான் வளரணும். என் தங்கச்சி ஜெயில இருந்து வர வரைக்கும் அது என் வீட்டுலதான் வளரணும். என் தங்கச்சி குழந்தை செத்து போச்சுன்னு உலகமே நம்பிட்டு இருக்கிறப்போ என் குழந்தை சாகலன்னு என் தங்கச்சி சொன்னான். அவளோட உள்ளுணர்வு அவளுக்கு எடுத்து சொல்லியிருக்கு. இல்லைன்னு அதை நிரூபிக்கிறதுக்கு எத்தனையோ டிராமா போட்டீங்கல்ல. ஆனா அவ சொன்னதுதான் உண்மைன்னு கடைசியில நிரூபணம் ஆயிடுச்சா? ஏய், இப்படி எல்லாம் பேச உனக்கே கேவலமா இல்ல? பாவையா இவங்க உன்னையே நம்பிட்டு இருக்காங்க. நீ என்னடா இந்த மாதிரி ஒரு கேவலமான திங்கிங்ல இருக்க? இதுக்கெல்லாம் நீ சாகலாம். திட்டுங்க, நல்லா திட்டுங்க, என்ன வேணாலும் திட்டுங்க, எப்படி வேணாலும் கேவலமா பேசுங்க. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை. ஆனா நிச்சயமா நீங்க நினைக்கிறது நடக்காது.